ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. ஹரி ஓம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய அமுதமொழியிலே நாம் சிந்திக்க இருப்பது ஆசையை எதிர்கொள்வது எப்படி. நாம் சென்ற அமுதமொழியிலே ஆசையின் இருப்பிடம் என்ன என்பது பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று ஆசையை எதிர்கொள்வது எப்படி என்பது பற்றி கீதையிலே கண்ணபிரான் அருமையான உபதேச மொழிகளை கூறியுள்ளார். வாருங்கள், அது என்னவென்று பார்ப்போம். தஸ்மாத்வம் இந்திரியான் யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்பானம் பிரஜகிஹ்யேனம் ஞான விஞ்ஞான நாசனம். அதாவது கண்ணபிரான் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, முதலில் ஐம்புலன்களையும் வசப்படுத்தி அறிவையும் விவேகத்தையும் சிதைப்பதும் பாவத்தின் வடிவமாக உள்ள இந்த ஆசையை உறுதியுடன் வெற்றி கொள்வாய். ஆசைகளை ஒருவரால் தவிர்க்க முடியாது. எனவே அதனை எதிர்கொள்ளும் போது கவனமாக அதனை கையாள வேண்டும். ஆசைகளை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிக மிக அவசியம். ஆசை நம்மை அழைக்கழிக்கும் நிலையில் நாம் வைத்திருக்கக்கூடாது என்கிறார். மேலும் அடுத்த ஸ்லோகத்திலே ஆசையை வெல்ல என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி கண்ணபிரான் கூறுகிறார். வாருங்கள், அது என்னவென்று பார்ப்போம். இந்திரியாணி பரான் யாகுஹு இந்திரியேப்யஹ பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹ யோ புத்தேஹே பரதஸ்து சஹ. அதாவது ஐம்புலன்களும் சக்தி வாய்ந்தவை என்று கூறுகிறார்கள். ஆனால் ஐம்புலன்களை விட சக்தி வாய்ந்தது மனது, மனதை விட சக்தி வாய்ந்தது புத்தி, புத்தியை விட அதிக சக்தி வாய்ந்தது இந்த ஆன்மா என்று கூறுகிறார் கண்ணன். மேலும் அவர், ஆசையை விடுவதன் மூலம் ஆசையை வெல்ல முடியாது, உயர்ந்த இலக்கை கொள்வதன் மூலம்தான் அதனை வெல்ல முடியும். புலன்கள் செல்வதற்கு ஓர் இடம் தேவை. உயர்ந்த இடங்களை அதற்கு காட்டாததால்தான் அவை நம்மை அலைக்கழிக்கின்றன. அதற்கு உயர்ந்த இடங்களை காட்டினால் அவை அதனை நோக்கிச் செல்லும். அதனால்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் புலன்களின் போக்கை திருப்பிவிடு என்று கூறுகிறார். மேலும் கண்ணபிரான், ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தவ்யாத்மானமாத்மனா ஜகிஷத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். ஹே அர்ஜுனா, புத்தியை விட மேலானதாகிய ஆன்மாவை பற்றி அறிந்து ஜெயிப்பதற்கு கஷ்டமானதும் ஆசை வடிவமாக உள்ள எதிரியை ஆன்மாவினால் அடக்கி அதனை வெற்றியடைவாயாக. புலன்களை கட்டுப்படுத்த ஆன்மாவை அறிய வேண்டும். ஆன்மசக்தி வெளிப்படும் போது அது புத்தியை கட்டுப்படுத்துகிறது. புத்தி மனதையும் மனம் புலன்களையும் கட்டுப்படுத்துகிறது என்கிறார். ஆசையை வெல்ல ஆன்மாவை அறிந்தால் போதும் என்கிறது கீதை. அடுத்த அமுதமொழியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.